ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஜூஸஸ் இருக்குங்க, ஃப்ரூட் ஜூஸஸ். நான் வந்து பெஸ்ட்டாக உள்ள 5 ஜூஸஸ், நமக்கு ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸாக உள்ள 5 ஜூஸஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். வாங்க ஃபஸ்ட் ஜூஸ் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸுங்க. இதுக்கு வந்து நான் நன்னாரி சிரப் வந்து வாங்கி வச்சுருந்தேன். நன்னாரியும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் 2 கிளாஸ் அளவு லெமன் ஜூஸ் போடுறேங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், பெரிய லாங் கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி. 2 கிளாஸ்க்கு பார்த்திங்கன்னா 1 லெமன் நல்லா அதில் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் அந்த லெமனில் வந்து கொட்டெல்லாம் இருக்குல்லங்க, சிலருக்கு அந்த மாதிரி அதில் உள்ள தூள்லாம் பிடிக்காது, அதனால் அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டேன். இப்போ நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான லெமன் நன்னாரி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. லெமன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியே சாப்பிட்லாங்க. 1 கிளாஸ் ஜூஸ் வந்து டெய்லியே குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸு. வாட்டர்மெலன் வந்து 1/4 பகுதி இந்த மாதிரி ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். வாட்டர்மெலனில் விதையை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம், கசக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். விதை வந்து ரொம்ப நல்லதுங்க, கசக்கெல்லாம் செய்யாது, நீங்கள் அப்படியே அடிச்சிடலாம். வாட்டர்மெலனில் பார்த்திங்கன்னா 90% வாட்டர் இருக்குதுங்க, அதனால் நீங்கள் வந்து அப்படியே வெட்டி போட்டுடலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. மிக்சியில் வந்து வாட்டர்மெலன் ஃப்ளஷ்ஷை அடித்து போட்டுக்கோங்க. அது கூட வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்து நல்லா அடிச்சிருங்க. பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல, ஆனால் ஜூஸில் பாருங்கள் அது வாட்டர்மெலனில் பார்த்திங்கன்னா 90% மேலே வாட்டர் தாங்க இருக்குது. பாருங்கள், அந்த விதையெல்லாம் நல்லா அரைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், வாட்டர்மெலன் ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வெயிலாக இருக்க நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து காலையிலே நம்ம எம்டி ஸ்டமக்கில் எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் தான் செய்கிறேன், பட்டர் மில்க்கு. மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தயிர், இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி, அப்புறம் உப்பு. மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தயிர், 1 கப் தயிர் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ மோர் வந்து பார்த்திங்கன்னா, மோரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வெயிட் லாஸ்லாம் இருக்கவங்க மோராக நிறைய குடித்தோன்னா வெயிட் லாஸ் வந்து சீக்கிரம் நடக்கும். மோர் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸியில் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் இஞ்சி துண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சேன், இஞ்சி துண்டு, பச்சை மிளகாய். 2 கிளாஸ் மோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாய் போட்டால் போதுங்க, இல்லைன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங்கே செஞ்சு வச்சிடணுங்க. செஞ்சு வச்சு 1 ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் மோர் குடிக்கணும். அப்போ தான் அந்த அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் மல்லித்தலை இஞ்சியில் உள்ளது எல்லாமே இறங்கிரும். மல்லித்தலை புதினா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உடம்புல சேர்த்துக்கிறீங்களோ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின் வந்து நல்லா கிளியராக கிடைக்குங்க. அந்தளவுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ மோர் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லஸ்ஸி செய்ய போகிறேன். லஸ்ஸி வந்து ஸ்வீட் லஸ்ஸி ரெசிபிங்க. இது ஒரு பஞ்சாபி ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ செய்யவே மாட்டவங்க வீட்டில், ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தயிர் 1 கப் அளவு தயிர், கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தயிர் சேர்த்திங்களோ அதே அளவுக்கு 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆறின பால் வந்து சேர்த்துக்கோங்க, மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இந்த லஸ்ஸி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு டைஜஷனுக்கு அப்புறம் நிறையா குட் பாக்டீரியா அதில் நிறையா இருக்குதுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. லஸ்ஸி உங்களுக்கு கட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்க வேணாம். 1 கப் தயிருக்கு 2 ஸ்பூன் அளவு சீனி போட்டிருக்கேன். மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது மேலே வந்து கொஞ்சம் பாதாம் வந்து நான் திருவி வச்சுருக்கேங்க. பாதாம் ஃப்ளேவர் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லைங்க, தயிர், பால், சீனி, அப்புறம் அந்த பாதாம் வந்து மேலே போட்டிருக்கேன். கொஞ்சமாக திருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து கடைசியாக உள்ளது பார்த்திங்கன்னா 5th ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிடாக்ஸ் ட்ரிங்க்கு. டிடாக்ஸ் ட்ரிங்க்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல உள்ள நச்சு பொருள் எல்லாமே வெளியே போயிருங்க. கிளியர் ஸ்கின், வெயிட் லாஸு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 5-6 புதினா, அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், 1 வெள்ளரிக்காய், 2 ஸ்பூன் லெமன் ஜூஸு, அப்புறம் உங்களுக்கு சப்புன் இருக்கும் அப்படின்மா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா வெள்ளரிக்காயிலே நிறையா தண்ணி சேர்த்து இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம இப்போ நம்ம வடிகட்டிடலாம்.
மல்லித்தலை புதினா நீங்கள் எந்த அளவுக்கு உடம்புல சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியர் ஸ்கின், ஃபேஸில் எதுவுமே இருக்காது. உடம்புக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ட்ரிங்க்குங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க, இல்லை நைட் தூங்கும் போது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சியும் சேர்த்துருக்கோம், உடம்புல நல்ல ஜீரண சக்தி நல்லா கிடைக்குங்க. புதினா மட்டும் நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அப்படின்னு டக்குன்னு நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும். இப்போ அதில் வந்து புதினா கொஞ்சம் சேர்த்தேன். சேர்த்துட்டு இப்போ வந்து பாருங்கள் க்ரீன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குல்லங்க. டிடாக்ஸ் ட்ரிங்க்கு நான் இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸஸ் இருக்குதுங்க. நான் மெயினாக செலக்ட் பண்ணி இது செஞ்சேன். லெமன் ஜூஸ், வாட்டர் மெலான் ஜூஸ், மோர், பட்டர் மில்க், ஸ்வீட் லஸ்ஸி, அப்புறம் டிடாக்ஸ் ட்ரிங்க்கு மின்ட் அண்டு லெமன் சேர்த்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஜூஸ் வெரைட்டிஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் டெய்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம், கமெண்ட் கீழே கொடுங்க. டாடா பபாய்.